வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பூரண கொழுக்கட்டை பார்த்துட்டு இருக்கோம். அதுல இது ஸ்பெஷலான டேஸ்டியான சத்தான கொழுக்கட்டை, சக்கரை எள்ளு பூரண கொழுக்கட்டை. இந்த ஈஸியான கொழுக்கட்டையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சக்கரை கொழுக்கட்டைக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரை கப்பு அரிசி மாவில் ப்ரிப்பேர் பண்ண மேல் மாவு. ஸோ கொழுக்கட்டை மேல் மாவு நிறைய தடவை நம்ம பார்த்தாச்சு. அந்த பூரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளை எள்ளு அரை கப்பு எடுத்திருக்கேன், கால் கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு அரை கப் அளவுக்கு சக்கரை, அதே மாதிரி ஒரு 3 ஏலக்காய். இது நார்மலான ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் தேவை அப்படின்னா 3/4 கப்பு சக்கரை எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நீங்கள் வெள்ளத்துலேயும் இந்த கொழுக்கட்டையை பண்ணலாம், அதே மாதிரி கருப்பு எள்ளுலேயும் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உள்ளே வைக்கக்கூடிய எல்லா பூரணத்தினுடைய இன்க்ரீடியன்ஸுமே நான் வந்து ஒயிட்டாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணிவிடுவோம், இந்த எள்ளை நல்லா வந்து க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை டைரெக்டாக வானலியில் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த எள்ளு வந்து பட படன்னு சவுண்டு கேட்கணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை வறுக்க போகிறோம். இன்னொன்று, கருப்பு எள்ளாக இருந்தது அப்படின்னா சில சமயம் மண் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் எள்ளை வந்து நீங்கள் களைய வேண்டியது இருக்கும். வெள்ளை எள்ளு அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ படப்பட சவுண்டு கேட்குற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துருவோம். எள்ளை நல்லா வறுத்து வச்சாச்சு அந்த சவுண்டு கேட்குற வரைக்கும். இன்னொன்று, கருப்பு எள்ளில் சவுண்டு கேட்குற அளவுக்கு வெள்ளை எள்ளு அவ்வளவா வெடிக்காது, கருப்பு தான் படப்பட படப்படப்படன்னு வெடிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப மைன்யூட்டாக கவனித்து பார்த்து தான் நீங்கள் வந்து பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு சவுண்டு வரலனாலும், நீங்கள் எள்ளை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உப்பி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வர வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க, சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த எடுத்திருந்த ஏலக்காய் எல்லாத்தையும் உரிச்சிட்டேன், தோல் நீக்கிட்டேன். இந்த சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே பொடிச்சுக்குவோம். மிக்சி ஜாரில், ட்ரையான மிக்சி ஜாரில் சர்க்கரையை வந்து பொடிச்சாச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து தேங்காய், 6 இணை எள்ளு அதையும் போட்டு நல்லா வந்து விப்பரில் போட்டு சுற்றி எடுத்துடலாம். அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தேவையான பதத்தில் கொஞ்சம் ஈரப்பதத்தோட பூரணம் வந்து ரெடி ஆகிடும். எள்ளு, தேங்காய், தூளாக்கின சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து வந்து அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஈரப்பதத்தோடு இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய கொழுக்கட்டையாக செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பூரணம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப சாஃப்டான பூரணம் தான், ஹார்டாக இருக்காது. ஸோ இப்போ அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உருண்டையாக பிடிச்சி வைக்கல அப்படின்னா அப்படியே இதை எடுத்து அப்படியே வந்து அந்த உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் சொப்பு செஞ்சு இதை உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிவிடுவோம். எல்லா கொழக்கட்டைகளும் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சைஸ் சோமாஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டியாக இருந்தால் அது வந்து ஸ்வீட் கொழுக்கட்டைன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெருசாக இருந்தால் கார கொழுக்கட்டைன்னு. நம்ம ஒவ்வொரு டைப் பண்ணும்போதும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்பொழுது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணிடலாம், இந்த இட்லி தட்டில் வந்து அடுக்கி வச்சுருவோம். இலை போட்டிருக்கேன். எப்பொழுதுமே கொழக்கட்டைக்கு வந்து இட்லி தட்டில் இலை போட்டு, சாரி, இந்த ஸ்டீமர் பிளேட்டில் இலை போட்டு வைங்க. அப்போ தான் ஒட்டாமல் கீழே வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடும் இல்லாட்டி. இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி இட்லி பானையில் தண்ணி வந்து கொதிச்சுட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கொழக்கட்டை வந்து மினுமினுப்பாக இருக்கும். அப்படி மினுமினுப்பாக வந்துருச்சு அப்படின்னா இது வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து இந்த மாவுடைய அளவுக்கு ஃபஸ்ட்டு 1 ஈடு பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே 1 ஈடு கிடைக்கும். நியர்லி கிட்டத்தட்ட ஒரு 20 கொழக்கட்டையாவது நீங்கள் வந்து இதில் ப்ரிப்பேர் பண்ணலாம் நான் சொன்ன அளவில். ஸோ அப்போ அதை வேக வச்சதுக்கப்புறம் பார்ப்போம். ஹை ஃப்ளேமில் 7 நிமிஷம் வச்சு எடுத்தாச்சு, நல்லா வெந்திருக்கும். அதை பார்த்தீங்கனாலே நல்லா மேலே மினுமினுன்னு இருக்கும், அப்படின்னா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கும்போது எடுக்க வேண்டாம், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூரணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இந்த டேஸ்டியான நல்ல வித்தியாசமான சர்க்கரை பூரண கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.